கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வு அனுமதிக்கலை. அவர் தான் முத முதல்ல கிராமப்புறத்துலேருந்து மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணாருமா. நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில் 12 வகுப்பு பொது தேர்வு எழுதுறாங்களா மாணவர்கள், அதை வச்சு நான் சீட்டு தரேன் படித்து மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் தான் நுழைவு தேர்வை ரத்து பண்ணார். ரெண்டு அடிமைகள் இருக்காங்கள இங்கே, ரெண்டு பேர் சேர்ந்து தமிழக மாணவர்கள் மேலே ஏமாற்றி நீட் தேர்வை திணிச்சு அம்மா அனிதாவில் ஆரம்பிச்சதுமா. கடைசியாக இந்த வருஷம் 4 மாணவர்கள், மோத்திலால், ஜோதிஸ்ரீ, ஆதித்யா, விக்னேஷ். கடைசியாக போனது விக்னேஷ் வீடு, அரியலூர் மாவட்டம் தான் அந்த பையனும். பக்கத்தில் அவங்க அம்மா மயக்கம் போட்டு ஒழிஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு நினைவே இல்லை, சுய நினைவே இல்லை. இந்த பக்கம் அவங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதாருமா, தம்பி விக்னேஷ் நல்லா படிக்கிற பையன், 12th எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கான், ஆனால் அந்த நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெற்றோர்களும் மாணவர்களும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ்க்கு என்னால் அனுப்ப முடியல, அதனால் பயந்துட்டு நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு தப்பான முடிவு எடுத்துட்டான்ப்பா. தயவுசெய்து உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள், இந்த நீட் தேர்வுக்கு விக்னேஷோட மரணம் கடைசி மரணமாக இருக்கணும்னு அவங்க அப்பா என்கிட்ட கேட்டார். தலைவர் அடுத்த நாள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு உறுதிமொழி கொடுத்தார், திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னோட முதல் வேலை தமிழ்நாட்டிலேருந்து நான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. மாணவர்களுடைய வருங்காலம், மாணவர்களுடைய வருங்காலம் தான் தமிழ்நாட்டோட வருங்காலம். ஞாபகம், நீட் தேர்வு ரத்து மட்டும் இல்லை, மாணவர்கள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அதையும் சேர்த்து தள்ளுபடி பண்ணியிருக்கேன் பண்றேன்னு இருக்காரு தலைவர். பண்ணுவார் நம்பிக்கை இருக்கா?